நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா யூசர்ஸ்னுடைய பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணோம். ஸோ நான் சில டைமில் யூசர் ஐடியை பேஸ் பண்ணி ரெக்கார்டை ஃபெச் பண்ணோம். லாகின் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ரெக்கார்டை ஃபெச் பண்ணோம். ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த கோடிங் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ என்னென்னா சிஎல்எஸ் யூசர் கிரியேட் பண்ணியிருக்கோம், இங்கே பாருங்கள். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நம்ம டேட்டா பேஸில் என்னென்ன ஃபீல்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரெக்கார்டு இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஈஸ் ஃபவுண்டுன்னு ஒரு ஃபீல்டு போட்டிருக்கோம். இந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டி போட்டுட்டு தென் டிபி சர்வீஸை இங்கே இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அதை டெஸ்ட்ரக்டரில் கில் பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் யூசர் ஐடியை நான் பாஸ் பண்ணேன்னா யூசர் ஐடியை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ரெக்கார்டை எடுக்கிறோம். ரெக்கார்டை எடுத்துட்டு ஈஸ் ஃபவுண்டு ஃப்ளாகை செட் பண்ணுறோம். ரெக்கார்டு கவுண்ட்டு கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் ஈஸ் ஃபவுண்டு ட்ரூன்னு வந்துடும். தென் ஒரு டேட்டா ரோ எடுக்கிறோம். டேட்டா ரோவில் அந்த ஃபஸ்ட் ரோவை எடுத்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுறோம், இந்த யூசர் நேம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டில் போட்டுட்டு தென் டேட்டா டேபிளை டிஸ்போஸ் பண்ணுறோம். டேட்டா ரோவை நல்லிஃபை பண்ணுறோம். ஸோ இது யூசர் ஐடியை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த வேலையை பண்ணுறோம். அதாவது ரெக்கார்டை ஃபெச் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஃபில் பண்ணிக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுதுன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு, இங்கே பாருங்கள் செலக்ட் குவரி மட்டும்தான் மாறுது. ஸோ அதர் திங்ஸ் ஆர் சேம். அப்படியே இமெயில் ஐடி பாஸ்வேர்டை பேஸ் பண்ணி ரெக்கார்டை எடுத்து யூஸ் ஃபவுண்டான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து பாப்புலேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், சரிங்களா? அவ்வளோதான். இது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸினுடைய யூசர் பிஓ இந்த மாதிரி ரெடி பண்ணோம். ஸோ நீங்கள் இதை பார்த்து புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பிஓவை நீங்கள் ரெடி பண்ணுங்கள்.